சென்னை அண்ணா நகர்ல இருந்து பேசுறேன். முதல்ல வந்து நான் ராஜேஷ் சாருக்கு வந்து முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராஜேஷ் சாரோட வீடியோ, பிரசன்னா சாரோட வீடியோ பார்த்துட்டு தான் நான் சாந்தி மேடத்தை, சாந்தி தேவி மேடத்தை கான்டாக்ட் பண்ணேன். அவங்க நான் ஜாதகம் பாக்குறதுக்காக தான் கான்டாக்ட் பண்ணேன். பண்ணா அவங்க வந்து நீங்களே கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. சரி, நம்மளே பண்ணி படிச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நான் ஜாயின் பண்ணேன். இது வந்து ஜாதகம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கடல், நம்மளால எல்லாம் இது தெரிஞ்சுக்கிற முடியாது. நான் ராசிபலன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ப்பேன் எப்பயுமே. அப்ப எனக்கு வந்து விருச்சிக ராசி பிறந்தது, அதனால நான் விருச்சிக எப்பவுமே நம்ம விருச்சிக ராசியிலேயே தான் இருக்கணுமா அப்படின்னு எனக்கு ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பலன் பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் 7 வருஷம், முதல்ல என்ன சொன்னாங்க 7 வருஷமா சனி ஏழு சனி நடக்குதுன்னாங்க, அப்புறம் 9 வருஷம் நடக்குதுனாங்க. என்னடா அது, இந்த ராசி நம்மளால மாத்தவே முடியாதா அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அடிக்கடி இந்த இதுல நான் பார்த்த உடனே இந்த லக்னம் மாறுது அப்படின்னு சொன்னோன்னா அப்ப நம்மளுக்கு எல்லாமே மாறித்தானே வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதனாலதான் நான் அதை கத்துக்கணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் இந்த பொது பலன்கள் ஆதிபத்தியம் நடத்தும் போதே வந்து எனக்கு இது வந்து ஏஎல்பி சிம்மத்துல இருந்துச்சு. அந்த பொதுவான ஆதிபத்தியம் பார்க்கும் போதே எனக்கு நிறைய இது வந்து மேட்ச் ஆச்சு. அப்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதனால நான் நல்லதான் கத்துக்கிட்டேன். மனப்பாடமா எனக்கு சொல்ல தெரியாது, ஆனா நான் வந்து பார்த்து நான் நல்லதான் சொல்ற அளவுக்கு இப்ப நல்லா டெவலப் ஆயிருக்கு. வீட்டில் உள்ளவங்களுக்கு கிளாஸ் முடிச்சோடனே வீட்டில் உள்ளவங்களோட அன்னைக்கு அன்னைக்கு கிளாஸ்ல என்ன படிச்சோமோ அதை உடனே வீட்டில் உள்ள எல்லாரோட ஜாதகத்தையுமே போட்டு பார்த்துருக்கேன். எல்லாருக்குமே எனக்கு வந்து அது நல்லா கரெக்டாக புரிஞ்சுற மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது வந்து எல்லா டீச்சர்ஸுக்கும், பொதுவுடைமூர்த்தி ஐயா அவங்களுக்கும் நான் என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை வந்து முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது பொதுவுடைமூர்த்தி ஐயா வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க வீட்டில் இருக்க அவங்க அவங்களோட வீட்டுக்காரமா ரொம்ப உதவி பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா இவர் தனியாக இந்த இவ்வளோ வேலையை செஞ்சுருக்க முடியாது. அவங்க மனைவிக்கே முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நல்ல பிள்ளையை வந்து பெற்ற அவங்க அம்மாவுக்கு என்னோட வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் கிளாஸ் எடுக்கிறது, நானும் வந்து டீச்சிங் நான் பிஎட் படிச்சிருக்கேன், நான் ஒர்க் பண்ணுறது நான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால இந்த டீச்சிங்கில் வந்து எனக்கு நல்லா தெரியும். டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கும்போது எல்லா பிள்ளைங்களுமே கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஏஎல்பி கிளாஸாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சில பிள்ளைங்களோட ஒரு கிளாஸ்ல வந்து 10 பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, 10 பிள்ளைங்க நல்லா படிக்க மாட்டாங்க, சில பிள்ளைங்க ஒண்ணுமே படிக்க மாட்டாங்க, அப்படிதான் ஒரு கிளாஸ் இருக்கும். ஆனா இந்த கிளாஸ்ல நீங்க டீச்சர்ஸ் வந்து எல்லாருமே அப்படியே தேர்ந்தெடுத்த முத்துக்களா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு ஐயா அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொருத்தராவது ஏதாவது ஒருத்தர் நல்லா எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஒரு ஏஎல்பி கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒருத்தரை கூட ஒண்ணுமே சொல்ல முடியாது. எல்லாருமே பெரிய என்ன சொல்றது எனக்கு தெரியல, பெரிய ஜீனியஸ் அப்படிதான் எடுத்துட்டு இருக்கீங்க கிளாஸ. எனக்கும் அந்த மாதிரிலாம் கிளாஸ் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. என்னோட சப்ஜெக்ட்லாம் நான் அப்படிதான் எடுப்பேன். அதே மாதிரிதான் நீங்க எல்லாருமே அந்த எல்லாமே நல்லா கத்துக்கிட்டு கிளாஸ் எடுக்கிறீங்க, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா படிச்சவங்களா தான், படிச்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களா தான் இருக்காங்க. யாருமே இதுல புரிஞ்சுக்கிறல அப்படின்றது ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போது அன்னைக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிடும். இவ்வளவு பெரிய கடல்ல வந்து ஒரு சும்மா உள்ளங்கை நெல்லிக்கணி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சும்மா நம்ம பட்டனை தட்டி தட்டியா எல்லா பலன்களையும் பாத்துற மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கு. சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு பலன் பூராமே எடுத்துடலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா நம்ம வந்து கத்துக்கிற முடியும். பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கும் நான் மறுபடியும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இருக்க எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் மேடம்.